ಹಲೋ ಫ್ರೆಂಡ್ಸ್, ಎಲ್ಲರೂ ಸೇಫ್ ಹಾರ್ಪಿಂಗ್ ಇನ್ ನಂಬರಾ? ಇದು ನಮ್ಮ ಚಾನಲ್ ಸಿಗರಂ. ಸೋ ಗೈಸ್, இன்னைக்கு vlog ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு BGM கேப்போம். இந்த BGM கேட்ட உடனே நம்ம எல்லாரும் மைண்ட்லயும் ஒரே இமேஜ் தாங்க வரும். அதாவது கம்ப்யூட்டர்ஸ் பரவலா யூஸ் பண்ண ஆரம்பிச்ச காலகட்டத்தில இருந்து இந்த BGM நம்ம எல்லாருமே கண்டிப்பா கேட்டிருப்போம். கண்டிப்பா கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே தாங்க இன்டெல் பிராண்டுடைய பிராண்ட் BGM தாங்க இது. இந்த பிராண்ட் BGM பார்த்தீங்கன்னா இன்டெலுடைய நிறைய ப்ராசஸஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம எல்லாரும் மைண்ட்லேயும் ஃபஸ்ட்டு வர்ற ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா பென்டியம் ப்ராசஸர். ஸோ இந்த பிளாகில் நாம் பார்க்க போகிறது ஃபாதர் ஆஃப் பென்டியம் சிப்ஸ்ன்னு சொல்லப்படுற ஒரு இந்தியர் வினோத் தாம், அவரை பற்றி தாங்க இந்த பிளாகில் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இவரை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் இவரை பற்றி பேசியே ஆகணும். இன்னும் நிறைய பேருக்கு இவரை பற்றி தெரியணுன்றது தாங்க இந்த வீடியோட நோக்கமே. ஃபாதர் ஆஃப் பென்டியம் சிப்புன்னு சொல்லப்படுற வினோத் தாம், இவர் பார்த்தீங்கன்னா 1950 புனே இந்தியாவில் பிறந்திருக்காருங்க. இவரோட ஃபேமிலி ராவல்பிண்டி, அதாவது இன்னைக்கு பாகிஸ்தானில் இருக்கு இல்லையா ராவல்பிண்டி, அங்கேருந்து பார்ட்டிஷன் அப்போ இந்தியாவில் வந்து செட்டிலான ஒரு ஆர்மி சிவிலியன் ஃபேமிலிங்க. இவர் படித்தது பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் டிகிரி. ஆமாங்க, இப்போல்லாம் நிறையா மெம்ஸ் வரும் பார்த்தீங்கல்ல, அதே இன்ஜினியரிங் டிகிரி தாங்க இவரும் படிச்சிருக்காரு. சும்மா ஃபன்னுக்கு சொன்னாங்க. அதாவது இன்றைக்கும் ஜாப் கிரைசிஸ் இருக்கும்போது என்ஜினியரிங் படித்து ஏதாச்சும் கண்டிப்பாக கிரியேட் பண்ண முடியும்னு நினச்சி படிக்கிறான் பாருங்க அந்த டிகிரிங்க. ஸோ 1971 டெல்லி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் பி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு. இப்போ இந்த டெல்லி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கை டெல்லி டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்கிற செமிகண்டக்டர் பேஸ்டு ஸ்டார்ட் அப் கான்டினென்டல் டிவைசஸில் ஆஸ் அ இன்ஜினியராக ஜாயின் பண்ணுறாரு. ஸோ அப்போதைக்கு இருந்த இந்தியாவில் ஒரே செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அவர் நிறைய பேட்டியில் சொல்லியிருக்காரு. அப்படியே அங்கே ஒர்க் பண்ணுறப்போ தாங்க இவருக்கு செமிகண்டக்டர்ஸ் மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்படுது. செமிகண்டக்டர்ஸ் அதாவது ஐசி, மெமரி டிவைசஸ், இது எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியலுங்க. ரொம்ப டெக்னிக்கலாக போதேன் நான். அப்படி ஈர்ப்பு ஏற்பட்டு தான் இவர் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அதுவே மேற்கொண்டு படிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அப்படி முடிவு எடுத்த பின்னாடி இவர் அங்கே இருக்கிற ஜாபை விட்டுட்டு ஓஹியோ யூஎஸில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் சின்சினாட்டியில் ஜாயின் பண்ணுறாரு. ஸோ எம்எஸ் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணுறாரு. அதுலேயும் ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட் எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிறாரு. ஸோ இவர் அங்கே படிக்கும்போது செமிகண்டக்டர்ஸில் எக்ஸ்பீரியன்ஸோடு படிக்கிற ஒரே ஆளுன்னு பார்த்தீங்கன்னா அது இவர் தான் சொல்லியிருக்காரு. பயங்கர இன்ட்ரெஸ்ட்டோடு படிக்கிறாரு, எம்எஸ் டிகிரியும் முடிக்கிறாரு. முடித்த கையோட என்சிஆர் காப் அப்படின்ற ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறாரு. நிறைய பேர் என்சிஆர் காப் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஒரு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் கம்பெனி. ஸோ அதில் ஜாயின் பண்ணுறாரு. ஸோ அங்கே இவர் பார்த்தீங்கன்னா நான் வாலட்டைல் மெமரின்னு சொல்கிற அந்த மெமரி மேலே ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. யார் கூட ஒர்க் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா முரே ட்ரூடல் அப்படின்றவர் கூட ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் இவருக்கு பாஸாக இருந்தாலையும் இவருக்கு நிறையா ஒர்க் ஸ்பேஸ் கொடுத்து ஒர்க் பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய இடத்துல அவரை மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஒரு கான்ஃபரன்ஸ் வாய்ப்பு இவருக்கு கிடைக்குது. ஸோ அந்த கான்ஃபரன்ஸில் வந்து அவர் பாஸ் வந்து போய் பார்ட்டிசிபேட் பண்ணு அப்படின்னு சொல்லி இவர் அனுப்பி வைக்கிறாரு. ஸோ அங்கே தாங்க இவர் மீட் பண்ணுறாரு இன்டெலுடைய டைரக்டர் பில் ஜான்சன் அப்படின்றவரை. ஸோ இந்த மீட்டிங் பார்த்தீங்கன்னா வினோத் தாம் அவருக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டாகவே அமையுதுங்க. ஏன்னா இன்டெலுடைய டைரக்டர் இருக்காரு இல்லைங்களா பில் ஜான்சன், அவர் வந்து இவருக்கு ஒரு ஜாபே ஆஃபர் பண்ணிடுறாரு அந்த மீட்டிங்கில். ஸோ வினோத் தாம் அந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணிவிட்டு இன்டெலில் ஜாயின் பண்ணிடுறாரு. ஸோ இன்டெலில் ஜாயின் பண்ண பின்னாடி ஸ்டீஃபன் லாய் அப்படின்றவர் கூட சேர்ந்துக்குன்னு இவர் ஃப்ளாஷ் மெமரி டிவைசஸ் மேலே ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதை எஸ்டாப்ளிஷும் பண்ணுறாரு. அதுக்கு நல்ல வரவேற்பும் கிடைக்குதுங்க. அதுக்கப்புறம் மைக்ரோ ப்ராசஸர்ஸில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு இவர். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மோட்ரோலாவோட 32-bit சிப் ஒன்று ட்ரெண்டிங்கில் இருந்ததுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதோட பெட்டராக பண்ணணும், அதோட பெட்டரான ஒரு மைக்ரோ ப்ராசஸரை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இவர் டீமோட சேர்ந்துக்குன்னு மைக்ரோ ப்ராசஸர்ஸ் மேலே கண்டினியூஸாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஒர்க் பண்ணி டெவலப் பண்ண சிப்பு தாங்க பென்டியம் ப்ராசஸர்ஸ். ஸோ இந்த பென்டியம் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹிட் அடிக்குதுங்க. ஸோ இந்த ஹிட் அடிச்சதுனால இன்டெல் வந்து மைக்ரோ ப்ராசஸர் மார்க்கெட்டில் ஒரு பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணிடுது. ஸோ எல்லாம் நல்லா போயிட்டுருக்க டைமில் சடனாக பார்த்தா பென்டியமுடைய மார்க்கெட்டில் ஒரு டவுன்ஃபால் ஏற்படுது. அது எதனால் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா பென்டியமில் ஒரு பக் வந்துடுது. பக் அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் வந்துடுது. ஸோ அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியாமல் திணறிட்டு இருக்காங்க. அந்த டைமில் தான் வினோத் தாம் திரும்ப இது பண்ணி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறாரு. அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிவிட்டு அந்த பக்கை இராடிகேட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து அதை மார்க்கெட்டில் விட்டு சக்ஸஸ் பண்ணுறாரு.
ஸோ பென்டிஎம் சீரீஸில் இருக்கிற ப்ராசஸர்ஸை டெவலப் பண்ணுறதுல இவருடைய பங்களிப்பு வந்து ரொம்ப முக்கியமானதுங்க. அதனால தாங்க இவரை ஃபாதர் ஆஃப் பென்டிஎம் சிப்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஹார்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் ஒரு இந்தியர் இந்த அளவுக்கு முக்கியமான பங்கு வகிக்கிறார் அப்படின்றது ரொம்ப பெருமையான விஷயங்க. வேற லெவலில் இருக்காருங்க இவர். ஏன்னா ஒரு சிப்பை வந்து டிசைன் பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணுறது அப்படின்றது எல்லாமே வந்து ரொம்ப பெரிய விஷயங்க. அதில் ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். நிறையா ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸ்க்கு இவர் கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனாக இன்ஸ்பிரேஷனாக கண்டிப்பாக இருப்பாருன்னு தான் நம்புகிறான். ஏன்னா இப்போது வந்து ஹார்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப தேவையான விஷயம் பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு தேவையான மைக்ரோ ப்ராசஸர்ஸ் ஆகட்டும், இல்லை என்ஜின்ஸ் ஆகட்டும், அது இல்லாமல் பயோமெடிக்கல் டிவைசஸ்லேருந்து உங்களுக்கு குவாண்டம் கம்ப்யூட்டிங் வர்றதுக்கு உங்களுக்கு நிறையா விஷயம் ஹார்ட்வேரில் தேவைப்படுது புதுசாக. ஸோ ஆப்வியஸ்லி ஒரு இன்ஸ்பியாக இருப்பார் இவர். ஸோ மறுபடியும் கதைக்கு போகலாங்க. கிட்டத்தட்ட 16 வருஷம் ஒரு இன்டெல்ல ஒர்க் பண்ணியிருக்காருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஜாபை விட்டுட்டு ஒரு ஸ்டார்ட் அப்பை ஜாயின் பண்ணுறாரு. அந்த ஸ்டார்ட் அப் பேர் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜென். ஸோ அந்த டைமில் நெக்ஸ்ட் ஜென் கம்பெனியை ஏஎம்டி ப்ராசஸர் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து ஆக்குபை பண்ணிடுது. ஏஎம்டி ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா இன்டெலுடைய ரைவல் கம்பெனின்னு கூட சொல்லுவாங்க அதை. ஏன்னா ரெண்டு பேரும் வந்து ப்ராசஸர்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அதனால வந்து ரைவல் கம்பெனின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த ஏஎம்டி ப்ராசஸர் கம்பெனி தாங்க இதை நெக்ஸ்ட் ஜென் ஆக்குபை பண்ணிடுது. ஸோ ஏஎம்டி கீழே இப்போ வினோத் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா பென்டிஎம்க்கு காம்படிட்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு ப்ராசஸர் ரெடி பண்ணுறாரு. அதுதாங்க ஏஎம்டி K6 ப்ராசஸர். இதை பென்டிஎம் கில்லர்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவருக்கு ஏஎம்டி ப்ராசஸர்ஸுடைய வைஸ் பிரசிடென்ட் போஸ்டிங் வந்து கொடுத்துட்றாங்க. பட் அங்கே இருக்கிற ஒர்க் என்விரான்மெண்ட் இவருக்கு பிடிக்காததுனால இவர் அந்த கம்பெனியை விட்டுட்டு வெளியே வந்துடுறாரு. வந்துட்டு சிலிகான் ஸ்பைஸ் அப்படின்ற இவருடைய சொந்த ஸ்டார்ட் அப் ஒன்று ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த ஸ்டார்ட் அப்பை நல்லபடியாக டெவலப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயர் 2000 ப்ராட்காம் அப்படின்ற ஒரு கம்பெனிக்கு அந்த கம்பெனியை வித்துடுறாரு. ஸோ இந்தியாவில் சிப் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ட்டு நியூ பாத் வெஞ்சர்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்டார்ட் அப்பை இந்தியாவில் ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிச்சுட்டு அதில் பார்த்தீங்கன்னா R&D அதாவது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான சிப் டெவலப்மெண்ட் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2015 ஆக்காக்ளைட் அப்படின்ற ஒரு கம்பெனிக்கு CEO ஜாயின் பண்ணுறாரு. அந்த கம்பெனிக்கு இன்னும் கோஃபவுண்டர்ஸ் இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் கணேஷ் அண்ட் மீனா கணேஷ் அப்படின்ற ரெண்டு பேர். ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டியூட்டோரியல்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆன்லைன் டெமோ கிளாஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த ப்ரோக்ராமிங் ரிலவெண்ட்டான ஒரு கம்பெனிங்க. ஸோ அதில் இப்போது இவர் CEO இருந்துட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்கு வந்து ஃபண்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறையா யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாரு இவர். ஸோ அப்படி ஸ்டார்ட் அப்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கும்போது தான் இவருக்கு ஒரு நல்ல டீம் கிடைச்சிது. அப்படி கிடைச்ச டீமை வச்சுக்கிட்டு தான் இவர் இன்னொரு கம்பெனி ஆரம்பித்தார். அது பேர் தாங்க Alpha ICs அப்படின்ற ஒரு கம்பெனி. இது பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு தேவையான ப்ராசஸர்ஸ் அதாவது RAP சிப்ஸ்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரியான ஒரு கம்ப்யூட்டிங் ப்ராசஸர்ஸை வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே. பட் இன்னும் நேஷனல் ஸ்டேஜில் தான் இருக்குது, இன்னும் டெவலப் பண்ணலை, பட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அது மேலே. ஸோ இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா ப்ராசஸர்ஸ். ஸோ அந்த ப்ராசஸர்ஸில் உள்ள சர்க்கியூட்ரி பார்த்திங்கன்னா அதோடைய சைஸு வந்து 14 நானோமீட்டர்லேருந்து 10 நானோமீட்டர் தாங்க இருக்கும். அவ்வளோ மைன்யூட்டாக பண்ணிகிட்ருக்காங்க இந்த ப்ராசஸர்ஸை. ஸோ கண்டிப்பாக இவர் சக்ஸஸ் அடையணும்னு சொல்லி நம்ம எல்லாரும் ப்ரே பண்ணுவோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னா லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தென், பாய் ஃப்ரம் முஸ்டாக்.